குழு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழர் வேளாண்மைங்கிற ஒரு தலைப்பில் வேளாண்மை கொண்டுட்டு வந்துட்ருக்கோம். அதாவது எந்த விதமான இடுபொருளும் இல்லை, எந்த விதமான செலவும் இல்லை, விதைப்பு எடுத்தது அறுவடை, எல்லா பயிரையும் இது உள்ளே கொண்டு வரோம். இதில் ஒரு பெரிய ஒரு நிறைய நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஊடு பயிருங்கிறது தமிழர் வேளாண்மையில் உண்டா இல்லையா அப்படிங்கிறது. ஊடு பயிருங்கிறது கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு தனிப்பயிர் மட்டுமே உழவனை முழுமையாக காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஊடு பயிருங்கிறது லாபம் தானே, அதனால் அதை கொண்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு முன்மாதிரியாக இங்கே திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் லந்தப்பட்டை கிராமத்தில் திரு சந்திரசேகர் அவங்களுடைய இடத்துல நிற்கிறோம். சந்திரசேகர் தான் நம்முடைய நண்பர், 2 ஆண்டுகளாக தமிழர் வேளாண்மை முறையை கடைபிடிக்கிறாரு. ஊடு பயிருங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன ஊடு பயிருங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், தென்னை வச்சுருக்கோம், தென்னம்பிள்ளை இருக்குது, அதாவது தென்னம்பிள்ளை இருக்குது, இடையில ஊடு பயிராக முருங்கை இருக்குது. இதற்கு பாருங்கள் முருங்கை, இதோ முருங்கை இருக்கு. வேம்பு கூட ஏற்கனவே பயிராக வைக்கணுங்கிறதா வச்சுருக்கிறாரு, கொஞ்சம் வளர்ந்த பிறகு வெட்டிக்கணும் அப்படிங்கிற நோக்கம். தென்னை வச்சுருக்கோம், முருங்கை வச்சுருக்கோம், முந்திரி இருக்குது, வேம்பு இயல்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், தோட்டம் பூரா எள்ளு விளைஞ்சிருக்கு, தோட்டம் பூரா எள்ளு விளைஞ்சிருக்கு. ஊடு பயிருங்கிறது எப்படி இருக்கணும், ஊடு பயிரினுடைய நோக்கம் என்ன, ஊடு பயிர் வேணும், எந்த மாதிரி வேணும், அருமையான காய்ப்பு பாருங்கள், முழுசாக நல்லா தேர பழுத்திருக்கு, அருமையான விளைச்சல் நல்லா கட்டுங்க க்ளோஸில். இது வந்து முக்கியமான ஒரு பதிவு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலுமை பயிர் அதாவது தென்னம்பிள்ளை இருக்கணும், முருங்கை மரம் இருக்குது, இந்த ரெண்டுக்கும் பாய்ச்சிற தண்ணியில், இந்த ரெண்டுக்கும் பாய்ச்சிற தண்ணியில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஊடு பயிர் வரணும். மறுபடியும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாழை வைக்கிறீங்க, ஊடு பயிர் வைக்க விரும்புகிறீங்களா, வாழைக்கு தண்ணி பாய்ச்சினா அந்த தண்ணியில் தான் ஊடு பயிர் விளையணும். ஊடு பயிருக்காக தனியாக தண்ணி பாய்ச்சக்கூடாது. மாமரம் வைக்கிறீங்க, மாமரத்துக்கு என்ன செய்கிறீங்களோ அதில் இருக்கிறத தான் ஊடு பயிர் வரணும். முதன்மை பயிருக்கு என்ன கிடைக்குதோ அதில் தான் ஊடு பயிர் வரணும். ஊடு பயிருக்கு அந்த அதிலிருந்து வர இடுபொருள் மற்ற இது தான் ஊடு பயிர் கிடைக்கணும். முதன்மை பயிரை எந்த வகையிலையும் ஊடு பயிர் பாதிக்கக்கூடாது. உதாரணமாக எள்ள விதைச்சிட்டு இடையில நெருக்கமாக துவரையை விதைச்சிங்கன்னா எள்ளு விளையாது, நெல் வயலில் எள்ளு வைக்க முடியாது. ஊடு பயிர் வந்து எக்காரணத்தை முன்னிட்டு முதன்மை பயிரை இடிக்கக்கூடாது. முதன்மை பயிருக்கு என்ன நடக்குதோ அதுதான் நடக்கணும். அதே மாதிரி இயற்கையாக இருக்கணும். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், எந்த விதமான இடுபொருளும் இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் உரம் வந்து கண்ட இடத்துலையும் வீணாக்கூடாது, உரம் விரையம் இருக்கக்கூடாது, மிகப்பெரிய செலவு கூடாது, விதைப்பு அறுவடை. அந்த அடிப்படையில் ஊடு பயிரை நம்ம முழுசாக அனுமதிக்கிறோம். எல்லா பயிர்களுக்கும் ஊடு பயிர் உண்டு. தொடர்ந்து தமிழர் வேளாண்மையில் ஊடு பயிர்களையும் பார்ப்போம், முதன்மை பயிர்களையும் பார்ப்போம். காலம் முழுமையும் ஊடு பயிரும் உண்டு, முதன்மை பயிரும் உண்டு. தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.